பாபா சொல்கிறார், என் நாமத்தை எப்போது உச்சரிப்பவர் பாக்கியவானாகிறார். ஏனென்றால் அவர்களின் கருமவினை பலன்கள் அகன்று போய்விடுகிறது. அவர்கள் அனுபவித்து வரும் சோதனைகளும் தீர்ந்து போய்விடுகிறது. நீ அப்போது பாவ விமோசனம் பெற்றவர்கள் ஆகிவிடுகிறாய். இவ்வாறு பாவங்கள் தீர்ந்து மன்னித்து ஆசீர்வதிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில் இனி கஷ்டம் ஏது, கலக்கம் ஏது? பாக்கியம் செய்த புது மனிதனாக நீ ஆகிவிட்டாய் அல்லவா? இனிமேல் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. என் செல்லமே, இனி என் ஆசீர்வாதத்தாலும் என் வழிகாட்டுதலாலும் உன் வாழ்வில் உச்சத்தை அடைவாய், வளமோடு வாழ்வாய் என்பது உறுதி. எனவே எப்போதும் நீ மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இரு. புத்துணர்ச்சியோடு உன் கடமைகளை செய்தபடி இரு. நீ என்ன நினைத்தாயோ அது உன் வாழ்வில் உனக்கு கிட்டும். உன் சாயப்பா அதை கிடைக்க செய்வார். ஆகவே எப்போதும் சாயி பாபாவை முழு பக்தியோடு வணங்குங்கள். முழு நம்பிக்கையோடு ஆராதியுங்கள். என்னால் எதையும் செய்ய முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று எப்போதும் நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போக விடமாட்டேன். கட்டாயம் நீ நினைத்தபடி உன்னை சாதிக்க வைப்பேன். எனவே கலங்காதே. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.